நான் சொல்ல வேண்டியது வந்து மேத்யூ 24ல படிச்சிங்கன்னா அந்த ஆலிவேட் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆலிவேட் டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து மேத்யூ 24ல டிசைபிள்ஸ் கேட்பாங்க ஜீசஸ் கிட்ட, இந்த கடைசி காலமெல்லாம் எப்போ வரும், நீங்கள் எப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, எப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, ஒரு சில பெரிய ஒரு லிஸ்ட்டு கூட சொல்கிறாரு, நீங்கள் படித்து பாருங்கள் மேத்யூ 24ல. இப்போ நான் வந்து ஒரு பகுதி மட்டும் நான் வாசிக்கிறேன், மன்னிக்கும் நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஈஸி இங்கிலீஷ் தான், ஓகேங்களா? ஐஎஸ்பியில் வாசிக்கிறேன். இது மேத்யூ 24:9 அந்த கடைசி காலத்தில் அதிகமான பெர்சிக்யூஷன், துன்புறுத்தல், அப்போஸ்டசி, அந்த சத்தியத்திலிருந்து வழுவி போகிறது, அப்புறம் எவாஞ்சலிசம், இது மூணுமே இருக்குமா? பெர்சிக்யூஷன், அப்போஸ்டசி அண்ட் எவாஞ்சலிசம், இது மூணுமே இந்த கடைசி காலத்தில் ஒரு அறிகுறியாக ஒரு செகண்ட் பார்ட்டாக சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. ஓகே, இது நம்ம காலத்தில் ஏற்கனவே நடந்துகிட்ருக்குது. பெர்சிக்யூஷன் அதிகமாக இருக்குது, நிறையா சர்ச்சஸை உடைக்கிறாங்க, பாஸ்டர்ஸை கொண்டு போட்டுறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போஸ்டசி, நிறைய சர்ச்சஸ் பார்த்திங்கன்னா சத்தியத்திலேருந்து வெளியே போயிட்டாங்க, சத்தியத்தை விட்டு வெளியே போயிட்டு ஏதோ ஃபால்ஸான ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து அவங்க ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய சர்ச்சஸில் வந்து ரொம்ப ஒரு வசனமான ஒரு விஷயம் இது. ஆனால் நிறைய சர்ச்சஸ் பார்த்திங்கன்னா அவங்க வார்த்தையை போதிக்காமல் வேறு என்னென்னத்தையோ பண்ணிகிட்ருக்குறாங்க, எல்லா விதமான காரியமும் சொல்கிறாங்க. அவங்க வந்து சில நேரத்தில் நான் பார்த்தேன், சில யூடியூப்பில் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மிராக்கிள்ஸ் செய்கிற மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் செய்துட்ருக்குறாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான இதே கிடையாது. அவருடைய ஆவியினால் கண்டிப்பாக ஒரு சில மிராக்கிள்ஸ் நடக்கும், அவருடைய சித்தமாக இருக்கும்போது கண்டிப்பாக மிராக்கிள்ஸ் நடக்கும், விசுவாசம் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே கூடும், ஓகேங்களா? அதனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்களே வந்து ஏதோ ஒரு மிராக்கிள்ஸை செய்து நம்ம காட்டுவோம், அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய பேர் அதிகம் பெருமைப்படுவோம், அந்த பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது வந்து செல்ஃப் எக்ஸால்டேஷன், ஓகேங்களா? செல்ஃப் ப்ரைட், அது ப்ரைட் வந்து லூசிஃபர் முதல்ல அந்த சாத்தான்னு ஒரு நல்ல தேவ தூதராக இருந்து விழுந்தது காரணமே பார்த்திங்கன்னா அந்த ப்ரைட், பெருமை, ஓகேங்களா? அந்த பெருமைனால தான் நம்ம சர்ச் வந்து மற்ற சர்ச்சஸை விட ஒரு நல்ல சர்ச், ஒரு அதிகமான ஒரு ஸ்பிரிட் ஃபீல்டாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபால்ஸான ஒரு இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விட்றாங்க, அது அப்போஸ்டசின்னு சொல்லியிருக்கு. மூன்றாவது ஒரு நல்ல விஷயம் எவாஞ்சலிசம், ஓகே? இந்த காஸ்பிள், இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் போய் பிரசங்கிக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயம், இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் போய் பிரசங்கிக்கப்படும். நான் வாசிக்கிறேன் பாருங்கள், மேத்யூ 24:9 எக்ஸ்கியூஸ்மி, தென் தே வில் ஹேண்ட் ஓவர் யூ டு சஃபர் அண்ட் வில் கில் யூ அண்ட் யூ வில் பி ஹேட்டட் பை ஆல் த நேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் மை நேம். ஞாபகம் வச்சுங்க, பை ஆல் த நேஷன்ஸ் அப்படின்றது ஒரு குளோபல் கவர்மெண்ட்டு உருவாகுது, உருவாகி கொண்டு இருக்குது. இப்போ அந்த குளோபல் கவர்மெண்ட் எல்லா நேஷன்ஸும் சேர்ந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உருவாகிட்டு இருக்குது. அந்த நேஷன்ஸ் எல்லாமே இந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க நம்மளை வெறுப்பாங்களாம், கிறிஸ்துவர்களை வெறுப்பாங்க. ஓகே, யூ வில் பி ஹேட்டட் பை ஆல் த நேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் மை நேம், ஜீசஸ் நேம். ஜீசஸ்ன்னு பேர் சொன்னாலே அவங்க வெறுப்பாங்க, ஏன்னா ஜீசஸ் வந்து எல்ஜிபிடிக்கு பிடிக்காது, ட்ரங்க் டிராஃபிக்கர்ஸ்க்கு பிடிக்காது, இப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் நடந்துட்டுருக்கிற அந்த ஆளுங்களுக்கெல்லாம் பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. பிஸ்னஸ் மேன் பர்டிகுலராக கேபிட்டலிசம் தலை தூக்கி ஆடிட்டுருக்குது, ஓகேங்களா? அந்த கேபிட்டலிசம் கண்டிப்பாக பிடிக்காது எந்த பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே அதில் வந்து. அதனால் யூ வில் பி ஆல் ஹேட்டட் பை ஆல் நேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் மை நேம். தென் மெனி பீப்புள் வில் ஃபால் அவே, வில் பிட்ரே ஒன் அனதர் அண்ட் வில் ஹேட் ஒன் அனதர். அப்போது எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றிட்டு இப்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் மெனி ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வில் அப்பியர் அண்ட் டிசீவ் மெனி பீப்புள். மெனி ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வில் அப்பியர் அண்ட் டிசீவ் பீப்புள். இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா, பல விதமான பாஸ்டர்ஸ் உருவாக இருக்கிறாங்க, சர்ச்ன்ற நேமில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நிறைய காரியம் வந்து நம்ம சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு மோசமான காரியங்களை வந்து சர்ச்ன்ற நேமில் நடத்திட்டுருக்குறாங்க. அதெல்லாமே வந்து ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ்.
And because lawlessness will increase, the love of many people will grow cold. இப்போ இருக்கிற அந்த அன்பு குறைந்து கொண்டே வருது. ஏன்னா இப்போ வேகமான ஒரு உலகத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த வேகத்தில், அந்த உலகம் போகிற வேகத்தில் பார்த்திங்கன்னா, நிறுத்தி நிதானமாக யோசித்து அன்பு செலுத்துறதுக்கு அந்த நேரமே கிடையாது. இப்போ வந்து வேகமாக வந்து இந்த டைமுக்கு அந்த டைமுக்கு வந்துட்டு நான் போயிடுவேன், இது பண்ணிட்டு ஆகணும், ரெடி ஆகணும், போகணும், அவ்வளோ இவ்வளோ தான். யார்கிட்டையும் பேசுறது, பழகிறது, ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. லாவ்லெஸ்னஸ் வில் இன்க்ரீஸ், the love of many people will grow cold, but the person who endures to the end will be saved. And this gospel of the kingdom will be proclaimed throughout the world as a testimony to all nations, and then the end will come. Okay, kadaisi vasanam paarenga, 14th vasanam. This gospel of the kingdom will be proclaimed throughout the whole world as a testimony to all nations, and then the end will come. Yesu Christ varrathukku munnala and the bowls of God's wrath in Revelations solirukku romba bayangaramana karyangal indha ulagathula nadakapodu, great tribulation, maha upathra kaalathula nadakapora andha karyangala solren, andha karyangal ella varrathukku munnala kadavul vandu andha karyatha andha indha bhoomila kondu varrathukku munnala avar vandu oru testimony kuduthirar. Idhu dhaan suvisesham, idhu dhaan என்னுடைய செயல், நான் தான் இந்த உலகத்தை உருவாக்கினேன், நான் என்னுடைய ரட்சிப்பை நான் இப்படி தான் செய்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து நான் என்னுடைய சொந்த குமாரனை நான் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை பலியாக்கி உங்களுக்காக அந்த அவரை வந்து நான் ரட்சிப்புக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் சால்வேஷன் வந்து என்னுடைய சன், என்னுடைய ஓன் சன் உடைய டெத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் அதை நம்புங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கவுங்க ஒரு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆஸ் எ டெஸ்டிமோனி டு ஆல் நேஷன்ஸ், இதுதான் இவர் தான் கர்த்தர், இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக அவர் காட்டியிருக்கிறாரு. ஓகேங்களா, நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இந்த கர்த்தர் வந்து எப்போவுமே வந்து எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு, ஏன் அவர் நேராக வந்து காட்ட மாட்டாரா, ஏன் வந்து அவர் நான் நேராக பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக நான் நம்புவேன் அப்படின்னால நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் நேராக வந்து காட்டியிருக்கிறார். இந்த உலகத்தில் ஹிஸ்டரிக்கு இருக்குது, பைபிளில் எழுதி வச்சுருக்குது, மற்ற ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணுது, அதெல்லாம் நேரடியாக வந்து காட்டிட்டு போயிருக்கிறார். ஆனால் அவங்கள நம்பலை, கர்த்தரை நம்பலை, இயேசு கிறிஸ்துவை நம்பலை. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி, ஆனால் அதோடைய மறுபடியும் ஓகே அந்த டீச்சிங், அதாவது அந்த அவர் வந்து போன அந்த ரட்சிப்புரிய அந்த எல்லா விஷயமும், அந்த சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போ தான் முடிவு வரும், அதுக்கப்புறம் தான் முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் இந்த காஸ்பிள் ஆஃப் த கிங்டம் வில் பி ப்ரொக்ளைம் த்ரூ த ஹோல் வேர்ல்ட் ஆஸ் அ டெஸ்டிமோனி டு ஆல் நேஷன்ஸ். அதனால் அந்த கடவுள் வந்து அந்த மோசமான அந்த காரியங்கள், அந்த ரெவலேஷன்ஸில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கோபாக்கினி எல்லாம் ஊற்றும் போது அவங்க சொல்லக்கூடாது, ஐயோ ஆண்டவரே நீ வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, எங்களை அப்படி பண்ணிட்டீங்களே, இவ்வளோ பயங்கரமான காரியத்தை வச்சு நீங்கள் எங்களை போட்டு தாக்கிட்டீங்களேன்னு சொல்லக்கூடாது. அவர் வார்னிங் கொடுக்குறாரு, அதுதான் அந்த டெஸ்டிமோனி கொடுக்குறாரு. இதில் ரட்சிக்கப்படுறவங்க யார் யாரோ அவங்களாம் ரட்சிக்கப்படணும். ஓகேங்களா, இந்த டெஸ்டிமோனி ப்ரீச் பண்ணப்படும். இனி இப்போ வந்து ஒரு ஒரு அந்த ஒரு ரிவைவலுடைய ஸ்டார்ட்டை வந்து இப்போது பார்க்குற முடியுது. அந்த ரிவைவல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரிவைவல் வந்து ரொம்ப பெரிய ஒரு அலை மாதிரி ஒரு எழும்பி உலகமேங்கும் பிரசங்கிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து அநியாயம் ஒரு பக்கத்தில் எழும்பி கொண்டு இருக்குது. அந்த அநியாயம் ஒரு பக்கம் எழுந்துட்டுருக்கு, எழும்பிட்டுருக்கு. அதில் நாட்டுடைய சட்டங்களை மாற்றுறாங்க அந்த அநியாயத்துக்கு ஒத்து போகிற மாதிரி, கடவுளுக்கு விரோதமான சட்டங்களை போட்டுட்ருக்குறாங்க. எப்படி எப்படியெல்லாம் அந்த பைபிளில் இல்லை இந்த கடவுளை, இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கடவுளை வந்து கார்னர் பண்ணி அவரை வந்து இன்வாலிடேட் பண்ணலாம், மக்களுடைய மனதில் வந்து அவரை கேன்சல் பண்ணி வேறு ஒரு காரியத்தை உள்ளே ஃபிலாசபிஸை உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த இதே ஒரு இது இந்த ஒரு கிங்டம் டெஸ்டிமோனி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிங்டமுடைய டெஸ்டிமோனி ரெவலேஷன்ஸ் 6 சொல்லப்பட்டிருக்குது, சாரி ரெவலேஷன் 14:6-7 சொல்லப்பட்டிருக்குது. படிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஐ சா அனதர் ஏஞ்சல் ஃப்ளை இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஹெவன் ஹேவிங் த எவர் லாஸ்டிங் காஸ்பிள் டு ப்ரீச் அன் டு தம் that dwell on the earth and to every nation, kindred, tongue and people, saying with a loud voice, fear God
and give glory to Him. Fear God and give glory to Him, not the other politicians, not the other gods or other great things of this world. Fear God and give glory to Him, for the hour of His judgment has come, and worship Him that made heaven and earth and sea and the fountains of waters. Revelations 14:6-7 padichirukra. Sorry. Everlasting gospel to preach. இதுல வந்து ஒரு ஏஞ்சல் flying in the midst of heaven வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு everlasting gospel, ஒரு gospel வந்து அந்த ஏஞ்சல் proclaim பண்ணுது. அந்த ஏஞ்சல் வந்து தான் நம்மளுக்கு பின்னால் இருந்து அந்த ரிவைவலை ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த ரிவைவல் பின்னாடி இருக்கிறது தான் இந்த ஏஞ்சல். நம்ம தான் அந்த ரிவைவலில் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். அதனால் இந்த காஸ்பிள் வந்து இப்போ ப்ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக எழும்பி இருக்கிறாங்க. நீங்கள் எங்களுடைய மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து இந்த ஒர்க்கில் நீங்கள் தயவுசெய்து பார்ட்டேக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஏற்கனவே ஊழியத்தில் இருந்தால் நல்லா செய்யுங்க. எங்களுடைய வீடியோஸை பாருங்கள், எங்களுடைய மெட்டீரியலை பாருங்கள், வெப்சைட்டை பாருங்கள். அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் போயிட்டு அந்த இதே விஷயத்தை நீங்கள் அங்கே செய்யலாம். இந்த சவுண்ட் டாக்டரை நல்ல ஒரு ஆழமான போதனைகளை நீங்கள் போதிக்கலாம். இவ்வளோ நாள் இருந்த போதனைகளோட இன்னும் கொஞ்சம் டீப்பர் ஒரு ரெவலேஷனோட போதிக்கலாம். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக எப்பவுமே ப்ரேயர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை.